கடாய் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு சேர்த்துக்கிறேன். சீரகம் ஒரு அரை ஸ்பூன். பூண்டு ஒரு ஆறு பல்ல வந்து தோல் எடுத்துட்டு நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சின்னதாக ஒரு வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன், அந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பாருங்க, வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கின உடனே சக்கரைவள்ளி கிழங்கு நான் ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வந்து வேக வச்சு தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சக்கரைவள்ளி கிழங்கு சேர்த்துக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு மாதிரியே தான் இருக்கும். இதுவும் வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து குழகுழப்பாக வந்து நம்ம வேக வச்சக்கூடாது. முக்கால் பதத்துக்கு நல்லா வேக வச்சு தோல் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டால் உருளைக்கிழங்கு மாதிரியே இருக்கும். சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்ட இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம், மஞ்சள் தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் அரை ஸ்பூன், கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலோட பச்சை வாசனெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். அதே சமயத்தில் இந்த சக்கரைவள்ளிக்கிழங்கு வந்து கொஞ்சம் நல்லா மொறுமொறுப்பாக வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா வறுத்துக்கணும். பாருங்கள், சக்கரைவள்ளிக்கிழங்கு வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம கிழங்கு வந்து வேக வச்சு தோல் எடுத்து கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டால் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது அந்த வறுவல் செய்யறதுக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி மசாலாலாம் இந்த கிழங்கோடு சேர்ந்து ஒட்டி வரணும். அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிட்டு இந்த மாதிரி நல்லா கலராக வரணும். ரொம்ப ஒரு அருமையான சக்கரைவள்ளி கிழங்கு வறுவல் செஞ்சிட்டோம். பாருங்கள், நான் அரை கிலோ கருணக்கிழங்கு வாங்கிட்டு வந்து தோல் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப மெல்லீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வறுவலுக்கு வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா மொறுமொறுன்னு வரும். ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இது எதுக்கு நம்ம பொரியலுக்கு வறுவலுக்கெல்லாம் போடுறோம்னா மனமாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால தான் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போடுறோம். கறிவேப்பிலை கொஞ்சம், பூண்டு வந்து தோலோடு இடித்து வச்சுக்கணும். வறுவலுக்கு பொரியலுக்கெல்லாம் வந்து பூண்டு வந்து தோலோடு இடித்து போட்டால் தான் நல்லா மனமாக இருக்கும். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுட்டா கடாய் நல்லா சூடேறிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. சீரகம் கால் ஸ்பூன், கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு பொன்னூறுவெல்லாம் வறுத்துக்கலாம். இப்போ பூண்டு கறிவேப்பிலை போட்டுக்கலாம். பூண்டு பாருங்கள் நல்லா எண்ணெயில் நல்லா வறுந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கருணக்கிழங்கு போட்டுக்கலாம். இது வந்து சில ஊருங்களில் வந்து சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து நாங்கள் கருணக்கிழங்கு தான் சொல்லுவோம். நம்ம செய்கிற எல்லா பொரியல் வறுவல் எல்லாமே வந்து வேக வைக்காமல் அப்படியே பச்சையாக வேக வச்சு பொரியல் பண்ணுறேன். எல்லாம் வேக வச்சு தண்ணி எடுத்துட்டால் அதில் சத்துலாம் போயிருந்ததுனால நான் அப்படியே பொரியல் பண்ணுறேன். எண்ணெயிலேயே வேகிறதுனால நமக்கு வந்து ஒரு 10-15 நிமிஷம் டைம் எடுக்கும். ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு பொறுமையாக தான் செய்யணும். அந்த வறுவல் ரொம்ப நல்லாயிருக்கும் மொறுமொறுன்னு சாப்பிட்றதுக்கு. அப்பப்போ கலக்கி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா வந்து அடிச்சுட்டு. இதில் நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்துக்காதனால ஒரு நாள் ஃபுல்லாக கூட நம்ம சூடு பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தா கூட வீட்டில் கெட்டு போகாது. ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். அப்பப்போ 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை நம்ம கலந்துக்கிட்டால் போதும். பாருங்கள், கருணக்கிழங்கு வந்து பாதி அளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து காயில் வந்து உப்பெல்லாம் நல்லா இறங்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் காய் வந்ததுன்னா பொரியல் ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு காய் போட்டோம் இப்போ நல்லா வெந்து கொஞ்சமாக அடிச்சு பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு கருணக்கிழங்கு. இந்த சமைக்கிற நம்ம மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம்.
நம்ம ஃபஸ்ட்டே போட்டோமா வந்து மிளகாத்தூள் வந்து பிஞ்சு போயிடும், காய் வந்து வேகாது. அதனால காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா மிளகாத்தூள் எல்லாம் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இறக்கிட்டா நல்லா சூப்பரான கடலைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடும். மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நம்ம ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிட்டோம். பாருங்கள் கடலைக்கிழங்கு வறுவல் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து ரசம் சாதம், சாம்பார் சாதம், எல்லா சாதத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி இல்லாமல் வெறும் எண்ணெயிலேயே நம்ம வறுத்து எடுத்ததுனால எவ்வளோ நல்லா இருப்பாருங்க. ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா இருக்குது இந்த பொரியல், ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உருளைக்கிழங்கு வறுவலுக்கு நான் ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த வறுவலுக்கு வந்து தோலோடு போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஒரு கடாயை வச்சுட்டு கடாயை வந்து நல்லா சூடி ஏறிடுச்சு. இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு, சீரகம் கொஞ்சம், ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 5 பல்லு பூண்டு வந்து தோலோடு இடித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பருப்பெல்லாம் நல்லா பொன்னூரெல்லாம் வறுந்துடுச்சு. இப்போ வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்குனாவே நம்ம பெருங்காயம் பூண்டுலாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும், வாயு தொல்லை இருக்காது. இப்போ எல்லாம் நல்லா வறுந்துடுச்சு. கட் பண்ணி வச்சுக்கிறேன். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். பாருங்கள் உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துடுச்சு. நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு காரம்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் சேர்த்துக்கிறேன் நான். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு. மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். வெத்தலை வள்ளி கிழங்கு எடுத்து நான் சுத்தம் பண்ணிவிட்டு, நம்ம வந்து இது கழுவும் போது ரொம்ப நமிச்சல் எடுக்கும் கையெல்லாம். அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், சால்ட் உப்பு இருக்கு இல்லையா, அந்த உப்பு 2 கையில் நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது அந்த நமிச்சல் இருக்காது, அந்த சொன மாதிரி இருக்கும், அது வந்து இல்லாமல் நல்லா இருக்கலைன்னா ரொம்ப எரிச்சல் எடுக்கும் கை. அதுக்கப்புறம் கழுவும் போது தூள் உப்பு நல்லா கையில் தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா தண்ணியில் வந்து ஒரு 4-5 முறை கழுவணும். எதுக்காகனா இந்த கழுங்கு வந்து வழுவழப்பாக அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அதனால் உப்பு போட்டு கழுவும் போது நல்லா இந்த மாதிரி இருக்கும். நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது வந்து எண்ணெயில் வந்து பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ எண்ணெயில் இந்த கழுங்கு போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் பொரித்து எடுத்து வறுவல் செய்யும் போது நல்லா மொறுமொறுப்பாக சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வறுந்துடுச்சு. இந்த மாதிரி கலர் வரணும், கலர் வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். எல்லா கிழங்கும் எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் எல்லா கிழங்கும் எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வறுவல் செஞ்சுக்கலாம். நான் பொரித்த அதே கடாயில் எண்ணெய் 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். மசாலாலாம் எண்ணெயில் கொஞ்ச நேரம் வந்து நம்ம வறுத்துக்கலாம். ரொம்ப நேரம் எண்ணெயில் வந்து மசால் வறுத்தா கலர் வந்து மாறி போயிடும், தீஞ்சு போயிடும். சும்மா கொஞ்ச நேரம் அந்த எண்ணெய் சூட்லேயே வதங்கினா போதும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வறுத்து வச்சுக்கிற கிழங்கு சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷமாவது நம்ம எண்ணெயில் வந்து நல்லா வறுக்கணும். அப்போ தான் உப்பு காரெல்லாம் வந்து அந்த கிழங்கில் வந்து மசாலெல்லாம் நல்லா இறங்கும். ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
வெத்தலை வெள்ளி கிழங்கு வறுவல் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்க. நல்லா மொறு மொறுன்னு எண்ணெய்லாம் ட்ரையாக இழுத்துட்டு உப்பு காரம்லாம் நல்லா பிடிச்சி நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிழங்குல வறுவல் செய்யும் போது. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.